வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து இருக்குது. சூப்பராக இருக்குன்னா என்ன, லாபம் வந்தால் சூப்பராக இருக்கும், நஷ்டம் வந்தால் கஷ்டமாக இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட நேச்சரு. அதுதான் என்றைக்குமே மார்க்கெட் வந்து தனி நபரை வந்து நிச்சயமாக வந்து ஏமாற்றவே ஏமாற்றாது. யாருக்கு ஒழுக்கமாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த சந்தை வந்து ஏமாற்றாது. அதுக்கேற்ற விஷயந்தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மார்க்கெட் பியூட்டி ஆஃப் மார்க்கெட் இதுதான். பணத்தை வந்து வாரி வழங்குது போதும் போதும் சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணாங்க. எங்கள் கிளைண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி போதும் சொல்லி வந்து கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொடுத்த டார்கெட்டும் தாண்டி வந்து மார்க்கெட்டில் போச்சு. நேற்று அவ்வளோ தூரம் படித்து சொன்னோம், இந்த மாதிரி வந்து 15,000 ரூபா ரிஸ்க் எடுங்க சொன்னோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பணத்தை வாரி வழங்கிட்டு கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி கடந்த நகர்வு வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து 8ஆம் தேதி பெரிய வந்து அடி வந்து வந்துச்சு. ஒரு 25,000 to 30,000 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 46 கிளைண்ட் வந்து நஷ்டம் அடைஞ்சாங்க. அதை அந்த வழியோடு வந்து திரும்ப வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 30% ரெக்கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி திரும்ப வந்து ரெக்கவர் பண்ணோம். 9ஆம் தேதி ரெக்கவர் பண்ணோம். 10ஆம் தேதி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணும்போது நிறையா ட்ரேட் பண்ணோம். எண்டிங்கில் வந்து என்ன பண்ணோம், பேங்க் நிஃப்டி வந்து பொசிஷன் வந்து எடுக்க சொன்னோம். ஆக்சுவலாக 10ஆம் தேதி 9ஆம் தேதி நடுவில் லீவு, 10ஆம் தேதி அதுக்கப்புறம் நேற்று ட்ரேட் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி நேற்று வந்து காலில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். 38,300 காலை வந்து கண்டினியூ பண்ணோம். நேற்றே வந்து இப்போ அட்மோஸ்ட் வந்து 15 லாட் எடுத்து வச்சுருக்கோம். வந்து உங்களுக்கு எஸ்டர்டே பிஃபோர் வந்து நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். 15 லாட்டுக்கு வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து அட்மோஸ்ட் வந்து பாருங்கள் இது போட்டிருக்கோம். பாருங்கள், 38,315 லாட்டு எடுத்து வச்சோம். இது வந்து கட் பண்ணல. திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நேற்று வந்து இன்னொரு வந்து ஒரு 10 லாட்டு வந்து எடுத்து வச்சோம். எங்களோட இன்டர்மீடியட் ட்ரேடருக்குலாம் வந்து நாங்கள் வந்து மெசேஜ் வேறு பண்ணோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வைங்க சொல்லி வந்து மெசேஜ் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். அதுவும் அவங்க வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இதுதான் மார்க்கெட்டோட பியூட்டி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். அந்த பொறுமைக்கு தான் இங்கே பணம், வேறு எதுக்குமே வந்து இங்கே வந்து பணம் கிடையாது. 38,300 ரூபாய்க்கு இதை வாங்க சொன்னோம். இன்றைக்கி அட்மோஸ்ட் பாருங்கள், எல்லாமே இன்றைக்கி 75,000 வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி எல்லாருமே புக் பண்ணாங்க. அவ்வளோ வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து அற்புதமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் கூட டார்கெட் வந்து போயிட்டே போகிறாங்க. 503 வந்து நாங்கள் மார்னிங் வந்து கொடுத்தது. நேற்று எங்கள் மெசேஜில் வந்து வாட்ஸ்அப் எங்களோட 1 crore பெய்ட் குரூப்பில் வந்து நாங்கள் இந்த கால் வந்து எடுக்க சொன்னோம். 38,300 வந்து கால் வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். இந்த வீக் எக்ஸ்பெரியில் வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். அட்மோஸ்ட் வந்து 503 வந்து டார்கெட் கொடுத்துருந்தோம். 503 தாண்டி வந்து அவங்க வந்து போயிட்டாங்க. 503 வந்து தாண்டி வந்து அவங்க வந்து போயிட்டாங்க. அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த பொறுமைக்கு தான் இங்கே பணம், வேறு எதுக்குமே வந்து பணம் வந்து கிடையாது. இந்த பொறுமையை வந்து யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சந்தையை வந்து ஜெயிப்பதற்கு நான் தகுதியான நபர்கள். உங்களை பதில் சொல்கிறேன், உங்களை 10,000 ரூபா 15,000 ரூபா உங்களை நஷ்டமடைய வச்சுட்டு தான் வந்து இந்த சந்தை வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் இது ரிஸ்க் எடுக்கணும். கரெக்டாக வந்து ட்ரேடு வந்து எடுக்கிறவங்களாம் இது வந்து சாத்தியம். ஏனோ தானோ வந்து கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து இந்த மாதிரி கம்மியான வேலை எடுத்தால் ரேட் போகும் ஒரு சில நபர்லாம் கேட்டாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து நிச்சயமாக வந்து சாத்தியம் கிடையாது. உண்மையான ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து சாத்தியம். பட் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் அதை வந்து பண்ணுறவங்களுக்கு இந்த கடைசி வியாழக்கிழமைக்கு வந்து இந்த மாதிரி வந்து அது கூட ட்ரெண்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். அது கூட எல்லா வியாழக்கிழமையும் பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் வியாழக்கிழமை இல்லாத நாட்களும் அது வரும். பட் வியாழக்கிழமை வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸஸ் வந்து அதிகமாக வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, ஓகே, அதை வந்து பார்க்கலாம். அது பார்த்தா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிஐசி கால் வந்து நேற்று வந்து கொடுத்தோம். இது அட்மோஸ்ட் வந்து 16 ரூபா 50 பைசா வந்து கொடுத்தோம். இன்றைக்கி வந்து அட்மோஸ்ட் வந்து நல்ல ரேட்டில் வந்து இருக்குது. பாருங்கள், 16.50 கொடுத்தது வந்து இன்றைக்கி அட்மோஸ்ட் வந்து 19 ரூபா சம்திங் வந்து இது வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. மார்னிங்கு 19 ரூபா சம்திங் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இதுதான் ஆக்சுவலாக பாருங்கள், இதுதான் 19.60 வந்து ட்ரேட் ஆகுது. 19 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ 18.85 ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி இண்டஸ்இன் பேங்க்கு பணத்தை வாரி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இண்டஸ்இன் பேங்க்கும் வந்து அதே தான். இந்த கால் வந்து நேற்று வந்து எடுத்த கால் 1080 1060 ரெண்டுமே எடுத்தான். ஆக்சுவலாக 1080 வந்து எக்ஸிஸ்டிங் பொசிஷனு, 1060 வந்து நேற்று வந்து எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதுவும் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்து இருக்கிறது. 1060 பாருங்கள், நேற்று இண்டஸ்இன் பேங்க் கொடுத்த கால் வந்து எவ்வளோ, 1080 தான். இதை கொடுத்தோம் 16.50. இந்த 16.50 அப்படியே வந்து இன்னும் வந்து இன்றைக்கி அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி 28 ரூபா கிட்டே ட்ரேட் ஆகுது. பாருங்கள், இன்றைக்கி 28 ரூபா இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகுது. இது பாருங்கள், இது அட்மோஸ்ட் வந்து இது வந்து ஒரு 10 தோசம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக மார்க்கெட்டு. இந்த விஷயத்துக்கு தான் இங்கே வந்து பணம், வேறு எதுக்குமே வந்து இங்கே வந்து பணம் கிடையாது. இந்த விஷயத்தை வந்து யார் வந்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த சந்தையை வந்து வழிவகுக்கும்.
அந்த மாதிரி விஷயம் தான் வந்து எங்கள் ட்ரேடருக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து கொடுத்த கால்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பாருங்கள். அது இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து கொடுத்தது. இன்றைக்கி மார்னிங் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்தோம். இது வந்து எங்களோட 1 crore பேட் குரூப்பில் வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். வேறு யாரும் இன்டர்மீடியட் கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். எங்களோட கிளைண்ட் மட்டும் கொடுப்போம். இங்கே பாருங்கள், இது நேற்று ஸ்க்ரீன்ஷாட்டு. இது எங்களோட குரூப்போட நேமு 1 crore பேட் குரூப்பு. இங்கே பாருங்கள், நேற்று வந்து கொடுத்தது வந்து இன்ட்ராடே வந்து கொடுத்தது. பாருங்கள், பொசிஷன் பை பேங்க் நிஃப்டி 38,300 கால 192 எத்தனை மணி கொடுத்தா கரெக்டாக 2:58 வந்து நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்துருக்கிறோம். இன்டர்மீடியட் ஸ்மால் ட்ரேடர் வந்து டேக் 2 lot, அதர்ஸ் வந்து 8 lot எடுக்க சொல்கிறோம். ஆல்ரெடி ஹோல்டிங் வச்சுருக்கவங்க 10 lot வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து வச்சுருக்காங்க. இது எடுத்தவங்க எல்லாமே வந்து பாருங்கள், ப்ரீ சென்டால் எம்டிஎம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நாங்கள் வந்து போடுவோம். அந்த லாபம் வந்தாலும் நீங்கள் அனுப்பணும், நஷ்டம் வந்தாலும் அனுப்பணும், ரெண்டுமே வந்து நாங்கள் வந்து மேண்டேட்ரி. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள், இன்றைக்கி கொடுத்த 3 calls வந்து இந்த கால் தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், மார்னிங் எடுத்து பாருங்கள், 9:20 குட் மார்னிங் ஆல், பேங்க் நிஃப்டி டார்கெட் வந்து 5.3 வந்து போட்டாச்சு. பை பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 3 stocks இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வந்திருக்கோம். அதில் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து கால் வந்து 177.80 வந்து பை பண்ண சொல்லுவோம். அப்புறமா அற்புதமான 2 banks வந்துருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க். பாருங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்கள், 230 calls வந்து 8 rupees கொடுத்துருக்கோம். 550 calls இது வந்து 9:50 எங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து போயாச்சு. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக வந்து இது வந்து காட்டுறோம். இந்த குரூப்போட நேமே பாருங்கள், 1 crore பேட் குரூப். இது வந்து ப்ராட்காஸ்ட் குரூப், ட்ரேடருக்கு மட்டும்தான் இது வந்து நாங்கள் வந்து அனுப்போம். சும்மா வேடிக்கை பார்க்குறோம், வேடிக்கை பார்த்து நேரங்க வாழ்நாள் மொக்க கடலில் இருந்து கரையில் நின்று நீங்கள் கடலை வந்து வேடிக்கை பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடலில் நின்று நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட அற்புதம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரேடர் மட்டும் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க்கு, அப்புறம் இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் இன்றைக்கி 2 calls வந்து கொடுத்துருக்கோம். 530 calls வந்து 80 வந்து வாங்க சொல்லியிருக்கிறோம். 230 calls வந்து 8 rupees சொல்லுவோம். இது 2 calls நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு 2:30 ஆன் பண்ணினா உங்களுக்கு ரெண்டுமே லாபத்தை தான் இருக்கும். ஆக்சுவலாக அதாவது 2 calls நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து வாங்கிட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வேறு வேலை நீங்கள் வந்து பார்த்துட்டு திரும்ப வந்து நீங்கள் 2:30 நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் நிச்சயமாக வந்து உங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஒரு தடவை வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாடத்தை வந்து லாஸ்ட்டு கடந்த வெள்ளிக்கிழமை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அந்த ஒரு அனுபவம் தான் இன்றைக்கி வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து நாங்கள் அட்மோஸ்ட் பாருங்கள், 200 ரூபாய் 190 ரூபாய் வாங்கின ஆப்ஷன் இன்றைக்கி 500 ரூபாய் 500 ரூபாய் இன்றைக்கி கட் பண்ணோம். அட்மோஸ்ட் எவ்வளோ 200, 300, 400, 300 point 1 lot 7500 நீங்கள் கணக்கு பண்ணி வச்சிங்க. 10 to 15 lot வந்து எங்கள் கிளைண்ட்லாம் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. இன்னும் கூட பாருங்கள், மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு கண்டினியூ பண்ண சொன்னோம், HDFC பேங்க்கு, இண்டஸ்இன் பேங்க் எல்லாமே கண்டினியூ பண்ண சொன்னோம். எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நாங்கள் கொடுக்குற அந்த ட்ரெண்ட் படி தான் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். இதில் பெரும்பான்மை டேடர் வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து தவறான ஸ்டாக்ஸில் போய் மாட்டிக்கிட்டு வந்து வெளியே வர முடியாது இருக்கிறாங்க. அது கூட நிறைய லாட் போட்டாங்க, அது கூட வந்து 1 lot, 2 lot, 5 lot, 7 lot அந்த போட்டு வந்து ஒரு சில பேர் மாட்டினிருக்காங்க. பட் அவங்களாம் அன்ஃபார்ச்சுனேட்டு வேறு வழி கிடையாது. பட் இந்த ஆப்பர்ச்சுனி அவங்க மிஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இதுதான் ஆக்சுவலாக பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் எடுங்க. இப்போ நீங்கள் 10 இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம், 10 இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி 2:30 ஆன் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உண்டான இன்ட்ராடே லெவல்ஸ். இதில் வந்து எதனா சந்தேகம் தான் வந்து எங்களுக்கு கேளுங்க. எல்லா இன்ட்ராடே ட்ரேடருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து இப்போ கொடுக்குற கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான கண்டென்ட் தான் எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஒரு நாள் ஒரு தலைப்பில் வந்து வீடியோ கொடுக்கும். இது இன்ட்ராடே மெசேஜ் வந்து எல்லா இன்ட்ராடே அனுப்புங்க. பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுவாங்க, நிச்சயமாக வந்து எங்களை தொடர்பு கொண்டு கான்டாக்ட் வந்து பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறவங்களுக்கு மட்டுமே தான் எங்களோட சர்வீஸ் வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம். சும்மா வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இது எல்லா இன்ட்ராடேடருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ப்ரோஜன் பண்ணுங்க. ஆக்சுவலாக ரொம்ப வெள்ளிக்கிழமைலேருந்து ரொம்பவே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக இருந்தோம். அதாவது மார்க்கெட் வந்து எங்களை கொஞ்சம் பண்ணிச்சு. பட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து போதும்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து பணத்தை நீங்கள் வாரி வழங்குச்சு. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ஜெனின். அது என்றைக்குமே வந்து ஒரு ட்ரேடர் ஏமாத்துன்றதுக்குண்டான விஷயந்தான் அது. ஸோ நீங்கள் நிச்சயமாக இந்த சந்தையில் வந்து பெரிய லெவலில் வந்து நீங்கள் இந்த சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களெல்லாம் பே அவுட் எடுக்க வச்சு அழகு பார்க்கறது மட்டும் தான் எங்களுக்கு பிரதான இலக்கு. அதுவும் வந்து நிச்சயமாக வந்து தொடரும். வீடியோ வந்து எல்லா இன்ட்ராடே டேட்டருக்கும் வந்து நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.